வடமாநிலங்களில் வெளுத்து கட்டினாலும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை பருவமழை பெய்யோ பெய்யன பெய்ய ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மப்பும் மந்தாரமுமாக துவங்கியுள்ள உள்ளாட்சி இடைத்தேர்தல் பரப்புரைகளோடு கலக்கல் காமெடி சேர்ந்து உங்களை சந்திக்க வந்துள்ளது. என்னது நம்ம பேப்பர் தோசை அதிமுக பாஜக நேரடி போட்டி மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் தேர்தலில் காங்கிரஸ் போட்டி கம்யூனிஸ்ட் போட்டி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சியில் சுயேட்சிகளும் மனு தாக்கல் நிறைவு பெற்றது மனு தாக்கல் துவங்கியது பரப்புரை மூன்று நாள் பரப்புரைக்கு முதல்வர் தேதி அறிவிப்பு தொடருது போராட்டம் பட்டதாரி ஆசிரியர் போராட்டம் வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய ஆசிரியர் கோரி முற்றுகை சென்னை கூடி முற்றுகை அடுத்தது மாணவர்கள் போராட்டம் அடிப்படை வசதிக்காக போராட்டம் செய்து தர வேண்டும் என்று போராட்டம் திருவாரூரில் திரண்டு போராட்டம் நீல கடலில் நீந்து செல்லும் கப்பல் உழவு பார்க்க போகும் புதிய கப்பல் அதிநவீன வசதி கொண்ட கப்பல் சென்னை கடலில் மிதக்கும் புது கப்பல் ஐஎன் சுமித்ரா பெயரில் கப்பல் சென்னையில் விழா காண வந்த கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கப்பல் ஆஸ்திரேலிய பிரதமர் இந்தியா வருகை விளையாட்டு துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அணுசக்தி தொடர்பா பேச்சுவார்த்தை இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை அல்கைதா அமைப்பின் புதிய கிளை இந்தியாவில் தொடக்கம் வங்கதேசம் மியான்மரில் போர் தொடுக்க திட்டம் இணையதளம் மூலம் செய்திகள் பரப்பல் தீவிரவாதிகளை கண்காணிக்க உள்துறை எச்சரிக்கை கனமழை காஷ்மீரில் கனமழை நிலச்சரிவு காஷ்மீரில் நிலச்சரிவு விரைந்து பாயும் வெள்ளத்தால் காஷ்மீர் மக்கள் பாதிப்பு மீட்பு பணிகள் தீவிரம் ராணுவம் விரைந்து தீவிரம் மத்திய அரசின் 100 நாள் ஆட்சியில் புதிய திட்டம் எதுவும் இல்லை என மேற்கு வங்கத்தில் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் மணிப்பூரில் போராடிய மாணவர்கள் மீது தாக்குதல் தகுதலை கண்டித்து தலைநகர் டெல்லியில் போராட்டம் ஜொலிக்குது தங்கத்துல செஞ்ச மத்திய பிரதேசம் போபாலில் செதுக்கி உருவாக்கிய மஹாலே உலக சாதனை படைக்க கைவினைஞர்கள் இணைந்து உருவாக்கிய மஹாலு குதிரை வண்டியில் உயர் அலங்கார அணிவகுப்பு அமெரிக்காவுல அணிவகுப்பு துன்பத்தில் தவிக்கும் குதிரைகளை காக்க விலங்குகள் ஆர்வலர் போராட்டம் குதிரை வண்டியை வழியில மறிச்சு ஆர்ப்பாட்டம் ஜப்பான் சீனா போர் நினைவு தினம் ஜப்பானை வென்ற சீனா நாடு முழுக்க கொண்டாட்டம் தெரு தெருவா நாடகம் போட்டு நடன நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தி சீன மக்கள் கொண்டாட்டம் சூப்பரான செய்தி நம்ம செய்தி இந்தியா முழுக்க கொண்டாடும் ஆசிரியர் தினத்திற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா கருணாநிதி விஜயகாந்த் வைகோ ராமதாஸ் ஞானதேசிகன் தமிழிசை உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களும் வாழ்த்து செய்தி அனுப்பியதாக குரு வணக்கம் சொல்கிறார் நமது படிப்பாளி செய்தியாளர் புதுக்கோட்டை நகராட்சி இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகளை வேட்புமனு தாக்கல் செய்ய விடாமல் ஆளும் கட்சியினர் தடுத்து நிறுத்தியதாக கடைசி நாள் பரபரப்பு காட்சிகளை தருகிறார் நமது மனு தாக்கல் செய்தியாளர் உள்ளாட்சி இடைத்தேர்தலை புறக்கணிப்பு செய்கிறோம் என்று முதல் நாள் அறிவித்த காங்கிரஸ் கட்சி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கவுன்சிலர் பதவிகளுக்கு போட்டி போடுவோம் என அறிவித்துள்ளதாக தகவல் சொல்கிறார் நமது குழப்பமில்லா செய்தியாளர் முடிவெடுக்கும் அதிகாரத்தை அந்தந்த மாவட்ட தலைவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம் நாடு முழுக்க மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தலைநகரில் போராடிய காந்தியவாதி சசி பெருமாள் தனது 37 நாள் போராட்டத்தை முடித்துக் கொண்டதாக பேச்சுவார்த்தை செய்து தருகிறார் நமது மத்திய செய்தியாளர் ரயில்வே அமைச்சர் சதானந்தா கவுடா மகன் கார்த்திக் கவுடா கன்னட நடிகை தொடுத்த பாலியல் வழக்கில் கோர்ட்டில் ஆஜராகாததால் அன்னாரை கைது செய்ய பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் நமது கிடுக்கிப்பிடி செய்தியாளர்
சீன பட்டாசுகளின் சட்டவிரோத இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை போடும். இலங்கை வசமிருக்கும் தமிழர் படகுகள் மீட்கப்படும் என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளதாக கொளுத்தி போடுகிறார் நமது குட்டி ஜப்பான் செய்தியாளர். கூடிய விரைவில் அனைத்து படகுகளும் விடுதலை செய்யப்பட்டுவிடும் என்று நான் நம்புகிறேன். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமான வரி தாக்கல் செய்யாத வழக்கு உச்சநீதிமன்ற கெடுவின்படி தொடர்ந்து நடக்கும். சமாதானம் பற்றி பேச்சுக்கே இடமில்லை என வருமான வரித்துறை வக்கீல் பதில் வாதாடியதாக சுத்திலை தட்டுகிறார் நமது எக்மோர் செய்தியாளர். 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் சிபிஐ இயக்குனர் யார் யாரை சந்தித்தார் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக வருகை பதிவேட்டை சரிபார்க்கிறார் நமது வாசல் காக்கும் செய்தியாளர். ஆந்திராவின் புதிய தலைநகராக விஜயவாடா அருகில் புதிய நகர் உருவாகும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்ததால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போராட்டத்தில் குதித்துள்ளதாக காரசார செய்தி சொல்கிறார் நமது அண்டை மாநில செய்தியாளர். தற்போதைய மத்திய அரசு முந்தைய அரசின் திட்டங்களை அப்படியே செயல்படுத்தி வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி சரமாரியாக குற்றம் சாட்டியதாக செய்தி சொல்கிறார் நமது 15 நாள் செய்தியாளர். ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு விரோதமான அரசாக நரேந்திர மோடி அரசு செயல்பட்டு வருகிறது. பேட்மிண்டன் போட்டியில் விளையாடும் இந்தியாவின் முன்னணி வீராங்கனை சாய்னா நேவால் தனது பழைய பயிற்சியாளர் கோபிச் சந்த்க்கு பதிலாக விமல் குமாரிடம் பயிற்சி எடுப்பதால் சர்ச்சையில் சிக்கியுள்ளதாக பால் போடுகிறார் நமது ஆசிய விளையாட்டுச் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு இலக்கியத்துல சொல்லுவாங்க. நாமளும் தினசரி பேப்பர் பார்த்தா கடன் தொல்லையால குடும்பத்தோட தற்கொலைன்னு செய்தி கூட வரும். அவ்வளவு ஏங்க, 1000-2000 கடனுக்கு கூட சொத்து பானையை ஜப்தி பண்ணிட்டு போவாங்க. இப்போ கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு பேங்க்காரங்க வீடு தேடி வந்து அவமானப்படுத்துறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், உலக பணக்காரங்க பட்டியல இருக்கிற இவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் கடனை கட்டல, வாங்க பாப்போம். வியாபார காந்தமா எங்கும் வியாபித்து கொண்டிருந்த விஜய் மல்லையா தொல்லை தாங்க முடியாம இப்ப கன்னத்துல கை வைக்கிற கட்டத்துல இருக்காரு. மீன் கொத்தி பறவையை பார்த்து பூரித்து போன மல்லையா அதன் பெயரிலேயே வியாபாரத்தை தொடங்கி ரெக்கை கட்டி பறந்தாரு. பிறகு மீன் கொத்தி பறவை மாதிரியே அலுமினிய பறவை செஞ்சு கல்லா கட்டலாம்னு நினைச்ச மல்லையாவை இப்ப தொல்லை வந்து தொத்திக்கிட்டு நிக்குது. அவரு நாணயம் தவறியவரு, வேணும்னு ஏதோ தப்பு செஞ்சாருன்னு அவர் காதுல விழற மாதிரியே வத வதன்னு வசைப்பாடல்கள் அணி அணியா வருது. மல்லையாவை இப்படி கழுவி கழுவி ஊத்துனது மத்திய அரசு துறை சார்ந்த வங்கியான யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா தாங்க. ஏரோப்ளைன் ஓட்டுன மல்லையாவை கடன் எய்ப்பாளர்னு தண்டோரா போட்டு சொல்லிடுச்சு இந்த வங்கி. விஜய் மல்லையா சாதாரண ஆள் இல்லைங்க. மது தயாரிப்பு, விமான சேவை, ரியல் எஸ்டேட், உர தயாரிப்புன்னு இவர் பாக்கெட்ல இல்லாத தொழில் இல்லைங்க. தொழிலதிபர் மட்டும் இல்லைங்க, மல்லையா ராஜ்யசபா உறுப்பினரும் கூட. ஐபிஎல் போட்டிகளில் விளையாடுற ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் உரிமையாளரும் இவர் தாங்க. இப்படி காசுலேயே விளையாடி பல ஏரியாக்கள்லாம் கல்லா கட்டின மல்லையாவுக்கு வாங்கின கடனை மட்டும் திருப்பி கொடுக்க முடியலையாம். அதனால் இப்போ வங்கிகள் எல்லாம் மல்லையாவை தொல்லையாவா தான் பார்க்குறாங்க. தொழிலதிபர் விஜய் மல்லையாவோட கிங்ஃபிஷர் விமான நிறுவனம் 17 வங்கிகளின் கூட்டமைப்பிற்கு மொத்தம் 4022 கோடி கடன் செலுத்தணுமா. இதில் யுனைடெட் வங்கிக்கு வர வேண்டிய கடன் தொகை மட்டும் 350 கோடியாம். இது மட்டும் இல்லாமல் புதிய விமானங்களை வாங்க முன்தொகையாக இந்த வங்கி மல்லையாவுக்கு 60 கோடி கொடுத்துருக்கு. இந்த கடன்களை திருப்புற முயற்சியாக போன வருஷம் மல்லையாவின் கீழ் இயங்கும் நிறுவனங்களோட மொத்தம் 4000 கோடி மதிப்புள்ள பங்குகளின் ஒரு பகுதியை விற்க முடிவு செஞ்சாங்க. முன்னாடியே மல்லையா உள்ளிட்டவர்களை கடன் எய்ப்பாளர்களாக அறிவிக்கலான்னு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஓகே சொன்னதை தொடர்ந்து தான் யுனைடெட் வங்கி இந்த முடிவை எடுத்திருக்கான். இந்த விவகாரத்தை பற்றி யுனைடெட் வங்கியின் செயல் இயக்குனர் தீபக் நரங், கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தோட நிர்வாக இயக்குநர்களான விஜய் மல்லையா, ரவி நெடுங்காடி, அனில்குமார் கங்குலி, சுபாஷ் குப்தே ஆகியோரை கடன் எய்ப்பாளர்களாக வங்கியின் குறை தீர்ப்பு குழு அறிவிச்சிருக்கு. இந்த தகவலை மத்திய நிதியமைச்சகம், ரிசர்வ் வங்கி, செபி ஆகியவற்றுக்கு தெரிவிக்கப்படும்னு நெருக்குன்னு சொல்லிட்டாரு நரங். இதனால கிங்ஃபிஷர் நிறுவனம் அந்த வங்கியில இனிமே கடன் வாங்க தகுதியும் இழக்குதான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு நிறுவனத்திலும் இயக்குனர் அளவிலான பதவிகளை வகிக்கும் தகுதியும் கிங்ஃபிஷர் குழு தலைகள் இழக்கிறாங்களாம். அவங்களுக்கு எதிராக குற்ற வழக்கு தொடர முடியும்னு சொல்றாங்க. இது போதாதுன்னு பாரத ஸ்டேட் வங்கி, IDBI, பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆகிய வங்கிகளில் கிங்ஃபிஷர் நிறுவனத்தையும் மல்லையா உள்ளிட்ட அதன் 4 இயக்குநர்களையும் கடன் எய்ப்பாளர்களாக அறிவிக்க மைக் செட்டை கையில் எடுத்திருக்காங்களாம். பண மழையில் குளிச்சு விளையாடுற மல்லையாவின் முன் இப்போ மழையளவு சிக்கல் விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. மல்லையா இனி என்ன செய்ய போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. கோர்ட்டு கேஸுன்னு அரசியல் கட்சி தலைவருங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்க
ஒன்று ரெண்டு இடத்துல நடக்கிற தேர்தலையும் விடக்கூடாதுன்னு ஆளுங்கட்சி களத்தில் குதிக்க எதிர்பக்கத்தில் 9 கட்சி புறக்கணிப்பு அறிவிப்பை சொல்லிட்டு அங்கங்க சூழ்நிலைக்கு தக்க போட்டியில் இறங்க அந்த கட்சி பத்தி இந்த கட்சி இந்த கட்சி பத்தி அந்த கட்சி அடிச்சு தூள் கிளப்புறாங்க பாருங்க டெல்லி மக்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா பாருங்க அவங்க அதை சரியா பயன்படுத்தலைங்க பாதியிலேயே ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட்டாங்க அவங்கள நம்பின மக்களுக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அதோட அந்த கட்சிக்கு கதம் கதம் அதாங்க முடிஞ்சு வச்சுன்னு சொல்ல வந்த இனிமேல் அந்த கட்சி எந்த காலத்திலையும் தலை தூக்க முடியாதுங்க தலை தூக்க முடியாது ஆமா நீங்க வேணா எழுதி வச்சுக்கங்க இப்படி கதம் கதம் தான் அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் ஐசைஸ் போலைஸ் கப்பைஸ் குச்சாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இருக்கிறது நான் உங்களை அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் கூறவில்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நான் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 30 வருடமாக ப்ரொடியூசராக இருந்திருக்கேன் என்னால் முடிந்த அளவிற்கு நல்ல படங்களையே நான் கொடுத்துருக்கிறேனே தவிர ஒன்று இரண்டு தோற்று போயிருக்கலாம் காரணம் அது ரசிகர்களின் மனநிலை என்னை பொறுத்தவரை என்ன சொன்னார் என் வாதியார் தெரியுமா ஏண்டா நல்ல படம் எடுத்தா என்ன பாம்பா கடிச்சிட போது அப்படி என்று என்னை தோல் கொடுத்து தூக்கி விடுவதற்காக ஒரு ஆசிரியர் இருந்தார் உங்களுக்கு இல்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் நல்ல படத்தை நான் விரும்புகிறேனோ இல்லையோ இன்றைய ரசிகர்கள் நல்ல படத்தை தேடி போகிறார்கள் இந்த ஹோட்டலெல்லாம் அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கும்டா அப்படின்னு தேடி அலைகிற ரசிகர்கள் இருக்கிறார்கள் பல ஜாம்பவான்கள் இருக்கிறது தான் தமிழ் சினிமா அந்த சினிமாவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் அந்த வாய்ப்புகளை உபயோகித்துக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் சினிமா அரசியல்னு ஒன்று இருக்குது அதில் நான் ரொம்ப பட்டிருக்கேன் உங்களுக்கு சினிமா அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னிடம் வாருங்கள் ஆனால் நான் இதுவரை சினிமா அரசியல் செய்ததில்லை பட்டிருக்கிறேன் அதன் அனுபவத்தை கண்டிப்பாக உங்களுக்கிடம் நான் பகிர்ந்து கொள்வேன் நன்றி வணக்கம் ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சைஸ் இந்த மாதிரி சினிமா பற்றி தெரிஞ்சிங்கன்னா என்கிட்ட வாங்க என்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க கமலஹாசன் ஐசைஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சைஸ் பூவு 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 முல்லைப்பூ மல்லிப்பூ ஜாதிப்பூ கனகாம்பரம் பூ வாங்கலையோ பூவு கர்நாடக மாநிலத்துடைய ஆளுநராக வஜுபாய் வாலாவை வந்து இப்போ மத்திய அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க சாதாரணமாக ஒரு மாநிலத்தோட ஆளுநரை நியமிக்கணும் அப்படின்னா அந்த மாநிலத்தோட முதலமைச்சரோட கருத்தையும் கேட்கறது அப்படின்றது தான் மரபு ஆனால் தற்சமயம் இவரை வஜுபாயை வந்து நியமிச்சிருக்காங்க இல்லையா இது சம்மந்தமாக என்கிட்ட எந்த கருத்துமே கேட்கல மத்திய அரசாங்கம் இருந்தாலும் யாரை வந்து அவங்க ஆளுநராக தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு நான் ஆதரவு கொடுக்க போகிறது என்னவோ உண்மைதான் ஆனாலும் இது வந்து ஒரு மரபு அப்படின்னு இருக்கு இல்லையா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் நான் கேட்டுக்கிறேன் பூவு 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 ஆட இப்படி மரபை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேக்குறீங்களா வேறு யாரு கர்நாடகாவோட முதலமைச்சர் சித்தராமையா ஏங்க இந்த சுப்பிரமணிய சாமி இருக்காரு இவர் என்ன வெளியுறவு அமைச்சரா இல்லை வெளியுறவுத்துறை பிரதிநிதியா இல்லை இந்திய நாட்டோட அறிவிக்கப்படாத பிரதமரா இவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்கிறத மத்திய அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்தணுங்க இந்தியாவில் இந்த ராஜபக்சேவோட பிரதிநிதி மாதிரி செயல்படுறாரு சுப்பிரமணிய சாமி இதை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் உலக தமிழர்களை தமிழினத்தை சிங்களர்கிட்ட காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற சுப்பிரமணிய சாமியோட இந்த திமிர்த்தனத்துக்கும் ஆணவத்துக்கும் கடுமையான பாடம் போட்டுவோங்க இதை அவர் கண்டிப்பாக நிறுத்திக்கணும் இல்லைன்னா அப்புறம் நடக்கிறதே வேறன்னு எச்சரிச்சுக்கிறோம் ஆமாம் அண்ணாச்சி ஏன் இப்படி எச்சரித்தது நான் இல்லைங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் இருக்காங்களா ஏ அவங்கதான் பிரதமர் மோடியோட வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள் எல்லாம் ரொம்பவே வெற்றிகரமா நடந்துட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாட்டிலயும் அவர் கிடைக்கிற வரவேற்பு இருக்கு அவ்வளவு ஒரு அருமையான வரவேற்புங்க இப்ப கூட பாருங்க ஜப்பான்ல அவர் போன வெளிநாட்டு பயணம் வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது 2,00,000 கோடி வந்து அந்நிய முதலீடு கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது இதனால இந்தியா கண்டிப்பா பெரிய வளர்ச்சி அடையுங்க இன்னொரு விஷயம் 10 வருஷமா ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இந்த 100 நாள் ஆட்சி செஞ்ச பாஜகவை பத்திலாம் சொல்றதுக்கு தகுதியே கிடையாதுங்க இப்படி சொன்னது நான் இல்லைங்க மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன்
குருஜி மகிமையால பக்தர்கள் பராசம் அடைகிற செய்திய கோவில் குளம் மடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த குருஜி தப்பு பண்ணினாரா பண்ணலையான்னு கண்டுபிடிக்க கிடுக்கு பிடி போட்டா ஆளு எஸ்கேப் ஆக பாக்குறாரே. அதாங்க இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். சொந்தமா நடத்திட்டு வந்த கட்சியில வியாபாரம் சரியில்லைன்னு தாமர கட்சியில ஐக்கியமாகி எப்படியாச்சும் நிதி அமைச்சர் பதவியை புடிச்சிடலாம்னு ஆசைப்பட்ட சாமி, கேட்டது கிடைக்கலனாலும் பரவாயில்லைன்னு வந்த இடம் போன இடமெல்லாம் போற போக்குல கொளுத்தி போட்டுட்டு வேடிக்கை பாக்குறாராம். அட வந்திருக்கு பாருங்க புது ரிலீஸ். மேக்கப் போட்ட ஆர்டிஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி நடித்தாங்க எப்படி பேசினாங்கன்னு காதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன திரை வண்ணத்திரை மின்னும் திரை மினுமினுக்கும் திரை எல்லாத்துலேயும் என்ன பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா வராங்கப்பா சொல்கிறாங்கப்பா கேளுங்கப்பா. அட ஆமாப்பா, இதய கோளாறுகளை சரி செய்யற புது மருந்து ஒண்ண கண்டுபிடிச்சிருக்காங்களா விஞ்ஞானிகள். இந்த மருந்து பல லட்சம் பேர் உயிரை காப்பாத்தும். இப்போ இருக்கிற சிகிச்சை முறையெல்லாம் ஓரம் கட்டிடும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்களாம். அப்ப ஆட இப்போதான் இதயம் சீரா துடிக்குதுப்பா. ஜிம்பாவே கிரிக்கெட் வீரர்கள் ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க. இருக்காதுங்களா பின்ன 31 வருஷம் கழிச்சு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த உற்சாகத்துக்கு சொல்லவா வேணும். கங்காருவை ஜெயிச்சவங்களுக்கு ஓ போடுங்கப்பா. மருத்துவத்துறைக்கு பெரும் சவாலா விளங்குற எபோலா நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கனடால இருக்க ஆய்வாளர்கள். அது மட்டும் இல்லாம இந்த நோய் கிருமி தாக்குன 18 குரங்குகளுக்கு இந்த மருந்து கொடுத்து 18 குரங்கையும் காப்பாத்திட்டாங்களா. கனடாக்கு கங்கராஜேஷன் சொல்லுங்கப்பா. சினிமா வேலைகள்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததாகவும் அதனால அரசியல வர முடியல. ஆனா கூடிய சீக்கிரம் தீவிர அரசியல் இறங்க போற அப்படின்னு கர்நாடக அரசியல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க நடிகை பூஜா காந்தி. கர்நாடகாவுடைய ஒரு காந்தியாப்பா. சர்வதேச போலீஸோட குற்ற தடுப்பு விழிப்புணர்வு பிரிவின் பிரச்சார தலைவரா நம்ம பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் நியமிச்சிருக்காங்களா. இன்டர்போல் நாடுகள்ல 190 நாடுகள் இருக்கா. பிரச்சாரம்னா டூ ஏ டான்ஸ் இருக்குமாப்பா. பெண்கள் ஒரு நாளைக்கு சராசரியா 10 மணி நேரம் செல்போனை பயன்படுத்துறாங்க. இதே ஆண்கள் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தான் பயன்படுத்துறாங்க. செல்போன் பயன்படுத்துறதுல ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம்னு அமெரிக்கா சேர்ந்த ஒரு ஆய்வு நிறுவனம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்களாம். பேசிட்டு போறாங்க விடுங்கப்பா. உடல்நலத்துக்கு தேவையான சைக்கிள் பயணத்தை ஊக்குவிக்கும் வகையில நாடு முழுக்கவும் நெடுஞ்சாலைகளிலும் தேசிய நெடுஞ்சாலைகளிலும் 2 பக்கமும் சைக்கிள் செல்ல பாதை அமைக்கணும் அப்படின்ட்டு இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் கோரிக்கை வச்சிருக்காரா. நகரங்களிலேயே சைக்கிள் தெரு தொடங்குங்கப்பா. தீயா வேலை செய்யணும் குமார் படத்துக்கு அப்புறம் இயக்குனர் சுந்தர்சி அரண்மனைங்கிற படத்தை இயக்குறாரு. முதல் முறையா ஒரு பேய் படத்தை இயக்குற சுந்தர்சிக்கு பேய்க்கு மேல நம்பிக்கை இல்லையா. ஆனா பேய்னா பயப்படுவாராம். படத்தை பாக்குறவங்க பயப்படாம பாருங்கப்பா. கூட்டம் கூட்டமா திருவிழா கூட்டம் போல திரண்டு இருக்கிற மக்கள் மத்தியில ஆரம்பிச்சு ஓரஞ்சாரமா இருக்கிற டீ கடை வரைக்கும் பக்கத்து வீட்டுல என்னாச்சு, அடுத்த ஊர்ல என்ன பிரச்சனை, அடுத்த நாட்டுல என்ன விஷயம், ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் சிறகடிச்சு பறக்க அங்க இங்க எங்க என்ன நடந்தாலும் அத்தனையும் ஒன்னா சேர்த்து அடுக்கடுக்கா தொடுக்க நம்ம பேப்பர் தோசை இருக்கு. அதனால எதை பத்தியும் கவலையே படாம நாளைக்கு நம்ம பேப்பர் தோசை வரும். அது வரைக்கும் நம்ம புது யுகத்துல காத்துருங்க. தந்தன கதந்தன 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 சூப்பரான செய்தி.
நம்ம சேதி